வணக்கம் வணக்கம் வெல்கம் டு ஆரக்ஷா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப காலத்துல பிரேக்ஃபாஸ்ட்க்கு வேண்டி நம்ம மட்டன் குழம்பு செய்ய போறோம். வாங்க, எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு மட்டன் குழம்பு செய்யறதுக்கு வந்து அரை கிலோ போல மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் ஒன்று எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன், பூந்து வந்து ஒரு முழுசா உரிச்சு எடுத்திருக்கேன், இஞ்சி வந்து நல்லா ஒரு இன்ச்சு போல எடுத்து வச்சிருக்கேன், இஞ்சி எடுத்து தோல்சி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், மிளகு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அரை எலுமிச்சப்பழம் எடுத்திருக்கேன், சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 50 கிராம் போல எடுத்து தோல்சி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், தனி மிளகாய்த்தூள் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம தாளிப்பில் சேர்ப்போம். கருதப்பனை வந்து தாளிப்பதற்கு ஏற்ப நம்ம திட்டம் எடுத்து வச்சிருக்கலாம். கொத்தமல்லி அரை கை எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ செய்முறைக்குள்ள போகலாம். ஸோ ஒரு பாத்திரம் எடுத்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து அதில் ஒரு சில ஐட்டம் வறுத்து நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக வேண்டி இப்போ நம்ம சோம்பு சேர்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம மிளகு சேர்த்துடலாம். மிளகும் சோம்பும் நல்லா வறு வந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பாத்திரத்தில் வந்து 1 டீஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். நம்ம மிளகு சோம்பு சேர்த்தோம் இல்லையா, இப்போ சீரகத்தை நம்ம வெறுமனையும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து இதில் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நம்ம ஆட் பண்ண ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், டொமேட்டோ எல்லாம் வந்து நல்லா வதக்கிடுச்சு. இவ்வளவு மொத்தம் வதங்கினா போதும். இப்போ இதை நம்ம ஃபேட் கட்டில் விட்டு ஆற வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம் பேஸ்டா. ஸோ நம்ம சேர்த்த சோம்பு மிளகு சீரகம் ஓரளவுக்கு பவுடர் பண்ணிட்டு இதுலயே வந்து நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு சேர்த்துடலாம். இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். மிக்சர் ஜார் ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் திட்டமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு பட்டை கொஞ்சமாக வாசனைக்காக வேண்டி லவங்கப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தாளிப்பதற்காக எடுத்து வச்சுருக்க அரை வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது கூட வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மட்டன் துண்டுகளை நம்ம எண்ணெயில சேர்த்துடலாம். மட்டன் வந்து எண்ணெயில நல்லா வதக்கி எடுக்கணும். நம்ம இப்ப வந்து நாம எடுத்து வச்ச தனி மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். குழம்பு மிளகாய்த்தூளை நம்ம சேர்த்துடலாம். மட்டன் வந்து நல்லா எண்ணெயில வதக்கிடுச்சு. அதே போல மிளகாய்த்தூளுடைய ராஸ் மாதிரி போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை சேர்த்துடலாம். நம்ம வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம் குழம்புக்கு தேவைக்கேற்ப. நம்ம வந்து இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம விசில் கொடுத்துடலாம். நல்லா ப்ரெஷர் போயாச்சு. நம்ம மட்டன் நல்லா வெந்திருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கலக்கலான ஒரு இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு காம்பினேஷனான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டன் குழம்பு தயார். நம்ம வந்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம். பாருங்க, ரொம்ப கலக்கலான வேண்டி
ஐபோனுக்காக நெஞ்சு ஒரு மட்டன் குழம்பு செஞ்சுருக்கோம். இந்த மட்டன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்புறம் நான் எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உடனே உடனே உங்களுக்கு வரும். நீங்க நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை மீண்டும் இன்னொரு ரெசிபி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விபிஎஸ்எம். நன்றி, வணக்கம்.